சேர்ந்து பிற அணைகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை பல மற்றும் கழகங்களை நிர்வாகிகளை பிற அணைகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை இளையதேவம் அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களாகிய வீராங்கனைகளை உங்களால்தான் இயக்கம் இன்றைக்கு இத்தனை சோதனைகள் நடந்து மொபைல் நமது இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் உறுப்பு மிக்க செயல் வீரர்களும் செயல் வீராங்கனைகளும் என்னோடு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இயக்கம் மதுரை கல்லூரியிலே எனது ஆரோக்கிய நண்பன் சாமி அவர்கள் முன்னிலையிலே அன்றைக்கு இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட பொழுது அந்த கொடியை நான் அம்மாவின் திருவுருவத்தை தாங்கியிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கொடியை அறிமுகப்படுத்திய பொழுது என் அருகில் நின்ற ஒரு சில பேர் இன்றைக்கு எங்கெங்கோ சென்று விட்டார்கள். ஆனால் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா என்றால் காரணம் இந்த இயக்கம் மற்ற இயக்கங்களை போலல்லாமல் அப்பாவின் கொள்கைகளை லட்சியங்களை இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து செயல்படுத்திட அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வர உருவாக்கப்பட்ட இயக்கம் அம்மாவின் கம்பீரமான திருவுருவத்தை தாங்கியிருக்கின்ற அந்த கொடி மக்களை வீசி பறக்குகின்ற பொழுது தமிழகம் முழுவதும் அம்மாவின் பிம்பமாக தெரிகிறது. அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் அம்மாவின் பிம்பங்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். நடந்த ஆர்கே நகர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் ஆனாலும் சரி, சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆனாலும் சரி, சட்டமன்ற பொதுத் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்களிலே நாம் பின்னடைவை சந்தித்தாலும் உயிர்ப்பு மிக்க இந்த தொண்டர்கள் அம்மாவின் லட்சியத்தை நிறைவேற்றாமல் விடமாட்டோம். அம்மாவின் லட்சியங்களை தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இங்கே செயல்படுத்தின அம்மாவின் உண்மையான ஆட்சியை உருவாக்கிட நாம் அனைவரும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தொடர்ந்து பீடுநடை போடுவோம் என்பதை உணர்த்துகின்ற விதமாக இங்கே கூடியிருக்கின்றீர்கள். நேற்றைக்கு கூட திருச்சியிலே நமது ஜீவாதார பிரச்சனையாகிய தமிழ்நாட்டு மக்களின் குடிநீர் பிரச்சனையாகிய காவிரி பிரச்சனையாக போராட்டம் நடத்திய போது ஆர்ப்பாட்டம் நடத்திய போது நான் சொன்னேன், இந்த ஆர்ப்பாட்டம் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பயணத்தை தொடர்வதற்காக அல்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே என்றைக்கும் போராட்டத்திலேயே தொடங்கப்பட்ட தொடர்ந்து போராட்டங்களை சந்தித்து வருகின்ற குறிக்கோள் நிறைவேறும். அதுவரை தொடர்ந்து போராடுவோம். நமது இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம். நமது சுவாசம் உள்ளவரை, எனது சுவாசம் உள்ளவரை மேலூரிலே எதற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அதை நிறைவேற்றுகின்றவரை நான் நிச்சயம் உங்களோடு சேர்ந்து போராடுவேன் என்பதை இந்த நேரத்திலே உறுதியோடு கூறிக்கொண்டு தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அம்மா அவர்கள் இல்லாத நேரத்திலே அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அவர்களின் செயல்பாடுகளை, அவர்களின் தேசங்களை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வருகிறார்கள். வெற்றிகள் தோல்விகளும் கலந்திருக்கு. ஏராளமான வெற்றிகள் அல்ல, ஒரு சில வெற்றிகள் தான். நான் எப்பவுமே யதார்த்தத்தை சொல்லக்கூடியவன். இந்த வெற்றி தோல்வியெல்லாம் என்னை என்றைக்குமே பாதிக்கிறது இல்லை, உங்களுக்கு முன்னே தெரியும். ஆர்கே நகர் தேர்தல் வெற்றியை எப்படி எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து பாராளுமன்ற தோல்வியாக இருக்கட்டும், சட்டமன்ற தோல்வியாக இருக்கட்டும், ஏன்னா அரசியல் வாழ்க்கையில் வெற்றி தோல்வியெல்லாம் சம மனதோடு மனநிலையோடு அணுகினா தான் நம்ம இலக்கை அடைய முடியும். இப்போ உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு ஒரு நல்லது ஒரு தொடக்கமாக இந்த நகராட்சி
நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எங்களுக்கு இருந்துச்சு. நீங்களாம் பின்ன நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் கூட தூண்களாக இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, ஒரு இயக்கம் வந்து தொண்டர்கள் தான் அதோடைய தூண்கள். நான் ஸ்ட்ராங்காக எப்பயும் சொல்கிறேன், எப்பயும் சொல்லுவேன், சுயநலத்தாக்காக இல்லை தங்களுக்கு ஏதோ ஒரு கணக்கு போட்டு வந்திருப்பாங்க அரசியலில் ஒவ்வொருத்தரும். அதே மாதிரி இது நடக்காதப்ப சில பேர் இடம் மாறி சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் நான் கட்சி ஆரம்பித்தப்பே இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லாம் வெற்றி தான் வரும்ங்கிறது சரியாது, இல்லை எது வேணாலும் நடக்கலாம், அதெல்லாம் தாண்டி நம்ம இலக்கை அடையணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதுக்காக நான் வந்து நிச்சயம் அதெல்லாம் பின்வாங்க மாட்டேன். இடையில இந்த 2 வருஷமாக கொரோனா நேரத்தில் நான் கொஞ்சம் என்னுடைய ஆரோக்கியம் பண்ண வீட்டில் இருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் என்னுடைய சொந்த தங்கச்சி கிறவர் என் ஏஜ் தான் அவர் தவிர நடந்த நிறையா இழப்புகள்லாம் இருந்தது. நண்பர்கள் வெற்றி இதுபோல் எங்கள் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மேலே நிறைய பேர் இருந்தோம். நம்ம இந்த நேரத்தில் ஆக்டிவாக இருந்து நம்மளால் கொரோனா பரவல கூடாதுங்கிறது தான் நான் ஒதுங்கியிருந்தேனே தவிர பதுங்கலை ஒதுங்கலை அதெல்லாம் கிடையாது. இப்போ மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகிட்டு கரெக்டாக எங்களுடைய பணிகளை பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் நடக்கும். இது போர்க்களம் சார், இதில் சில பேர் போனாங்கங்கிறதுக்காக அதுக்காக நம்ம போய் வருத்தப்படவும் இல்லைடா. ஏன்னா என் மேலே தவறு இருந்தால் தான் நான் வருத்தப்படுவேன். இந்த இணைப்பு என்பது எப்போ நடக்கிறது சாத்தியம் இருக்குது, விரைவில் நடக்கும்ன்ற ஒரு டாக் போயிட்டே இருக்கு. எனக்கு நான் உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து இந்த ஹேசியங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது. உங்களுக்கு நான் கிளியராக கிளிப் உள்ள மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் வந்து என்றைக்கு இந்த இயக்கம் தொடங்கினோம் அன்றையிலேருந்து அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இயக்கம் தொடங்கப்பட்டது. அடுத்தவங்களை நம்பி நான் ஆரம்பிக்கல, இன்னொன்று இணைவோம் சேருவோம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து அது மாதிரிலாம் நம்மளை நம்பி தான் நம்ம இருக்கிறோம், நம்ம தொண்டர்களை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த தவறும் செய்யலை, அதனால் இப்போ நீங்களே இருக்கீங்க, நீங்கள் எந்த தவறும் செய்யாதப்ப நீங்கள் என்ன வந்து அணுகிறப்ப அது உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்காது. யார் வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க தான் சுய பரிசோதனை சொல்லணும். நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல அது மாதிரிலாம் ஒரு நிகழ்வு இருக்கா இல்லையா வருமா இல்லைங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு கால் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று வர்ற பட்சத்தில் எங்கள் எஜமானர்களாகிய தொண்டர்கள் மனதிலே எங்கள் நிர்வாகிகளை கூட தோளோட தோல் இருக்கிற நிர்வாகிகள் மூலம் தெரிஞ்சுட்டு அவங்க விருப்பப்படி நான் சேர்ந்துடுவேன். நான் ஒன்றும் ஒரு அடமண்டான ஆளோ அரகண்டான ஆளோ கிடையாது, யதார்த்தவாதி. அதனால் யதார்த்தத்துக்கு தகுந்த மாதிரி நான் செயல்படுவேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சட்டமன்ற பொது தேர்தல் அப்போயே எங்கள் பொதுக்குழு 25 நடந்துச்சு, அப்போயே நான் சொன்னேன், எங்கள் தீர்மானமே போட்டோம். அப்போ நான் பேசினேன், நான் வந்து எந்த ஒரு தியாகத்துக்கும் தயார், திமுக ஆட்சியை வரவிடாமல் தடுப்பதற்கு அதுக்கான நான் முயற்சியில் இருந்தேங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். என்ன எதுன்னு சொல்ல முடியாது. அதில் வந்து ஒரு சிலருடைய சுயநலத்தால் தான் அது தடைப்பட்டுச்சே தவிர அதுக்கு நான் காரணம் இல்லை. ஏன்னா அந்த தேர்தலில் திமுக வந்து பலமான எதிரணியாக இருக்குது கூட்டணியோட. ஏற்கனவே 10 ஆண்டுகள் அம்மாவுடைய கட்சி ஆட்சியில் இருந்ததுனால இயற்கையாகவே ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். இன்னும் வேறு பல தவறான காரணங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரணும் திமுகவை தடுக்கணும்னா அதுக்காக நாளைக்கு என் மீது அம்மாவின் தொண்டர்கள் யாரும் பழி சொல்லிடக்கூடாது. ஏன்னா இந்த கட்சி ஆரம்பித்ததே வந்து நாங்கள் விரும்பியே ஆரம்பிக்கல. ஒரு சாதாரண ஒரு பூனைக்குட்டியே நீங்கள் தொடர்ச்சி ரூமில் நீங்கள் கார்னர் பண்ணுறப்போ அதே உங்களை எதிர்க்கும். அது மாதிரி வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து எதிர்த்தோமே தவிர எங்களுக்கு அது உங்களுக்கு தெரியும். அப்போ நடந்ததில்லை, நான் ஒன்றும் யாரையும் வந்து விலகணும்னு நினைக்கல, யாரையும் நான் வந்து தவறாகவும் நடத்தலை. அது வந்து ஒரு சில காரணங்களால் எல்லாம் நடந்துச்சு. பட் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் யார் மேலே எப்பயும் கோபமாக இருக்க மாட்டேன். ஏன்னா அவர் கூட கேட்டார், சுபாஷ் கூட போய் கரெக்டாக உங்கள் வீட்டு போனாங்களே வருத்தப்பட்டீங்களான்ட்டு. இப்போ வெற்றியுடைய மறைவு, மேலூர் சாமியுடைய மறைவு, எங்கள் சிவராஜ் முன்னாள் எம்எல்ஏவுடைய மறைவு, அதுபோல் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் மறைவு, தர்மலிங்கம் இப்போ கூட சாகர் வந்து கௌதம் சாகர் வந்து ஹார்ட் அட்டாக்ல தெரியாது. இதே மாதிரி மறைவுகள் மரணம் தான் எனக்கு வந்து வருத்தப்படுமே தவிர
என் மேலே தவறு இல்லாத பட்சத்தில் மற்றவங்க நம்மளை விட்டு அவங்க சுய காரணங்களுக்காக அது நியாயமாக கூட இருக்கலாம், அதை போய் நான் வருத்தப்பட மாட்டேன். அதுதான் என்னுடைய இயல்பு. இயல்பாக இருப்போம். நான் என்ன முதல்ல ஒரு பொதுச் செயலாளர் தலைவர்லாம் நினைக்கிறதில்ல. எங்கள் தொண்டர்கள்லாம் சேர்ந்து என்னை பொதுச் செயலாளர் ஆக்கி வச்சுருக்காங்க. அவங்களுடைய முடிவுக்கு நான் வந்து என்றைக்கு கட்டுப்படுவேன். அதிமுக நிர்வாகிகள் நீக்கம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ராஜா புகழேந்தி அங்கராஜாலாம் ஒரு கடந்த வாரம் ஒரு மீட்டிங் போட்டு பேசும்போது கூட உங்களையும் சசிகலா அவர்களையும் தலைமையேற்கணும்னு சொல்கிறாங்க. உங்களை சந்தித்து பேசினாங்களா ஏதாவது அப்படி பேசும் பட்சத்தில்? நம்ம அப்படிலாம் யாரும் என்னட்டு யாரும் பேசலை. நம்மளாம் யூதங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி இணைப்புக்கெல்லாம் பேச்சு நடக்குது அப்படிலாம் சொல்கிறீங்கள. அது மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல, அது மாதிரி நடக்குமான்னு தெரில. அதே நேரத்தில் நாங்கள் வந்து எதுக்கு தடையாக இருக்க மாட்டோம். ஏன்னா தொண்டர்களோட எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் விருப்பத்துக்கு நான் வந்து அதை தான் நான் செய்வேன். நானாக என்னுடைய விருப்பத்தை அவங்க மேலே தெரிய மாட்டேன். எனக்கே ஒரு எண்ணம் இருந்தாலும் அவங்க மூலம் தொண்டர்கள் மனநிலையை தெரிஞ்சு தான் நான் செய்வேன், யதார்த்தமாக இருப்பேன். நாளைக்கு நீங்களாம் என்னை வந்து இவர் வந்து ரொம்ப அரக்கண்டாக இருக்காரு, இவர் ரொம்ப அடமண்டாக இருக்காரு, ரொம்ப சுயநலமாகத்தோடு செயல்பட்டாரு, ரொம்ப பிரஸ்டீஜ் பார்க்குறாரு அப்படின்லாம் நீங்கள் யார் என்ன நீங்களும் இல்லை, யாரும் தொண்டர்களும் சரி தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்கிற மாதிரி என்றைக்கும் நடந்தது, இது வரைக்கும் நடந்ததில்லை, இனிமேல் நடக்கும். நாலு வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் பதவி அப்படியே வேக்கண்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது தலைவர் பதவி யாருக்காக யாருக்காக அது வந்து வேக்கண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அவங்க தான் அதை ஏற்றுட்டு வந்து இன்னும் அடுத்த கட்டம் நான் அன்றைக்கி தந்தி டிவி பேட்டியில் கூட சொன்னேன், பொதுச்செயலாளர் பதவி கூட நான் கொடுக்க தயாராக இருக்கேன். பதவியெல்லாம் நான் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் என்னை பற்றி, பதவிக்காக நான் வந்து அதுக்காக நான் பிடிவாதமாக இருக்கக்கூடியவன் அல்ல, யதார்த்தமாக இருக்கிறவன். ஏற்கனவே கேட்டாங்க, அது நான் பதில் சொல்கிறத விட அவங்கள நீங்கள் அவங்க தான் வெளில வர்றாங்களா, அவங்கள நீங்கள் பார்த்து அவங்கள கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏன் பதில் நான் அதை புளிச்சு போயிட்டு சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். சார், இப்போ அடுத்த யாரையும் நம்பி இல்லை, எங்களுடைய செயல்பாடுகள் நடந்துட்டுருக்குங்கிறீங்க. இப்போ இனிமேல் வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, எந்த அளவுக்கு ஒரு செயல்பாடுகள் வேகமாக இருக்கும், என்ன வகையான விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போக போகிறீங்க? இப்போ கோவிட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு, நீங்களும் போட்டீங்க, சரி வந்தாச்சு, இனிமேல் என்ன பண்ண போகிறீங்கன்ற பதில் இனிமேல் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். சில வியூகங்கள்லாம் நாங்கள் வந்து அரசியல் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது. அடுத்த பாராளுமன்ற தேர்தலை நோக்கி நாங்கள் மூவ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னோம். அதுக்காக செயல்பாடுகளை தொடங்கிட்டோம். ஆமாம், எங்கள் நிர்வாகிகள்லாம் 18ஆம் தேதியிலேருந்து முதல் கட்டமாக தலைமை கழக நிர்வாகிகள் எல்லா மண்டலங்களும் சேர்ந்து ஒரு 15-20 நாளில் கட்சி நிர்வாகிகளுடைய தேவைகள், அவர்களுடைய எண்ண ஓட்டம், என்ன மாதிரி மாற்றங்கள் தேவை எல்லாம் தெரிஞ்சு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது சம்மந்தமான செயல்பாடுகள் செய்வோம், நிச்சயம் பேச மாட்டோம். அதே மாதிரி எது என்கிட்ட அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காற்றில் இருக்க சில செய்திகள், அதை வச்சுட்டு தான் நம்ம பேச முடியாதுல்ல. யூகங்கள் அடிப்படையிலையோ இல்லை யாரோ ஏதோ பத்திரிகையில் எழுதுறத வச்சோ இல்லை யாரோ எதுலையோ பேசுகிறத வச்சோ நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால ஒன்றும் அது பேசுகிறதுக்கான என்ன சொல்கிறது ஒரு சந்தர்ப்பம்லாம் இல்லை. இப்போ 4 வருஷங்களே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கீங்க, குறிப்பாக இந்த கட்சி வேட்டி கட்டக்கூடாது, கட்சி குடி பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுல பிரச்சனைகள் எவ்வளோ வந்திருக்கு. 4 வருஷம் தாண்டி வந்துருக்கீங்க, உங்களுக்கு அந்த தடைகளை கொடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? இதெல்லாம் செய்வாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறேன்னா, எனக்கு எப்படி சொல்கிறது சரியான வார்த்தை போட தெரியல. நான் எதனா பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, என்னது பயணம் போயிட்டுருக்கு, அதை செய்ய தானே செய்வாங்க. நான் பயப்பட மாட்டேன், இருக்கோம் எனக்கு உங்களுக்கு கண்டு பயம் இருக்காது, அடுத்தவங்களுக்கு கண்டு பொறாமல் இருக்காது. அம்மாவுடைய திருவுருவத்தை கொடியில் வைக்கிறது வந்து அதை யாரும் தடுக்க முடியாது. நான் நிச்சயம் நீதிமன்ற இதெல்லாம் தலையிடாது கொடி இது மாதிரி விஷயங்கள்லாம். இன்னொன்று அப்படி பார்த்தா திமுக கொடியில் தான் நடுவில் புரட்சித் தலைவர் அண்ணா படத்தை வச்சாரு, கருப்பு சேர்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்க சும்மா ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது வந்து நீதிமன்றம்லாம் அது பெருசாக முடிவு பெறாது. தலைவர் அதே கட்சி தான் வச்சுருந்தார். அது மாதிரி மதிமுக தொடங்கப்பட்டப்போ அவர் அந்த மாதிரி அந்த டிஎம்கே சாயலில் இருக்குன்னு தானே அவங்க ஏதோ எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க, அப்புறம் அவங்க போயிட்டு அதனால் இப்போ அவங்க எதிர்ப்பு இப்போ அவங்க யாரும் எதிர்க்கிறது இல்லையா, அவங்களே யதார்த்தத்தை புரிஞ்சிருப்பாங்க, அதனால் அவங்க அமைதியாக இருக்கலாம். இல்லை நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வர்றப்ப சரியான முறையில் அன்றைக்கி அதை நாங்கள் எதிர்கொள்வோம். வெளிப்படையாக செய்தியாளர்கள் மத்தியில் பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு, மீண்டும் இதை இணைக்கணும், அவங்க என்னமா பார்க்கணும் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நீங்கள் வரவேற்கிறீங்களா?
அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவர் என்ன, அவர் அங்கே வந்து என்ன பொசிஷனில் இருக்கார், எனக்கு நண்பர் அவர், அது வேறு. அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அதை வச்சுலாம் நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது. இல்லை, நான் அன்றைக்கே சொன்னேன், ஒட்டுமொத்த அன்றைக்கி தேனி மாவட்ட திருமணத்தை போய் நான் அவங்கள பார்த்து சொன்னேன், இதில் என்னையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சம்மந்தப்படுத்தி ஒரு திருமணம் இருக்கிறதுனால நான் பதில் சொல்கிறேன், இல்லாட்டி இன்னொரு கட்சி பிரச்சனை பற்றி நான் பேச மாட்டேன். ஒட்டுமொத்த கட்சியும் ஒருவரதாக ஒருமித்த கருத்து வந்தால் தான் அதை பற்றி நம்ம எங்கள் தொண்டர்களுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். நடவடிக்கையா இல்லை, அவர் மேலே உடனே சொல்றதுக்கு நான் நீதிமன்றமும் கிடையாது, எனக்கு பெரிய காவல்துறை மூலம் எனக்கு தகவலும் கிடையாது. ஏன்னா வெயிட்டன்சி என்ன, உண்மையா பொய்யாங்கிறது காலம் பதில் சொல்லணும். இது காழ்ப்புணர்ச்சியா இல்லை உண்மையான நடவடிக்கையாங்கிறது காலம் தான் இதெல்லாம் பதில் சொல்லணும். சரி, இந்த 5 மாநில தேர்தல்களில் 4 மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்கு, இந்த முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அந்த முடிவை தான், எனக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் சொன்னது இப்படி தான் சொன்னாங்க. பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி கட்சி தான் ஜெயிக்கும், மற்ற 4 மாநிலங்கள்லேயும் பிஜேபி தான் ஜெயிக்கும். எனக்கு ரொம்ப தெரிந்த வட்டாரங்கள் சொன்னாங்க, அதுதான் நடந்தது. அங்கெல்லாம் அந்த கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம், மக்கள் அதை அந்த கட்சியுடைய ஆட்சியை தொடரட்டும் அப்படின்னு நினைக்கலாம், அதனால இருக்கும். தேர்தலுக்கு முன்பு நான் தான் சொன்ன, எதிர்கட்சி தலைவராக இருந்து செயல்பட்ட திரு ஸ்டாலினா இப்போ எவ்வளவு அந்த பொலிட்டி ஆகாச பொலிட்டிலாம் அடிக்கிறார். அது பதவிக்கு வர்றதுக்காக எதை வேணாலும் பேசினாங்க, தேர்தல் அறிக்கையில் எதை வேணாலும் சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஒரு பலமான கூட்டணியோடு இருந்தாங்க, இந்த 10 அம்மாவுடைய ஆட்சி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ போய் தேவையற்ற செய்ய முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லி, அவர் வந்து ஒரு 40 அரசியல்வாதி, அது மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையெல்லாம் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ செய்ய முடியாமல் ஏதோ அவர் தடுமாறுறாருங்கிறது தெரியுது. விடியலாச்சு தடுமாறிக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளில் பொறுத்தரும் உழுந்துடும் தான் நான் நினைக்கிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த சந்தர்ப்பம்லாம் அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் சொன்னார் தெரியாது. இப்போ நீங்கள் என்ட்ட கேட்குறீங்க, ஏன்னா இணைப்புக்கு சாத்தியம் இருக்காருன்னு, நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவேன். நீங்கள் கேட்குறதுனால அவர் பதில் சொல்லியிருப்பார். தேர்தல்னா நடத்தினா நாங்கள் நடத்துகிற தயாராக தான் இருப்போம்னு சொல்லுவார். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இந்தியா ஃபுல்லாக தயாராகிறாங்க, அதோட சேர்த்து அசம்பிளி வைக்கிறது ஒன்றும் எலெக்ஷன் கமிஷன் பார்ட்டில் ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. அதனால அவர் தான் கிளியராக சொல்லியிருக்காரு, அது வந்து நடத்த முடியுமானா முடியும்னு சொல்லியிருப்பார். அவர் ஒன்றும் அதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இல்லை. ஜனநாயக முறையில் வந்து பார்த்தா வந்து அப்போ நடத்துறது சரியில்லை. ஏன்னா இப்போ தான் நிறைய தேர்தல் ஒரு ஆட்சி வந்து 5 தொடரணுங்கிறது தான் மக்கள் அதுக்கு தான் மேண்டேட் கொடுத்துருக்காங்க. ஏதோ சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து 356 யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி இது வரைக்கும் அதுபோலாம் 356 யூஸ் பண்ணதில்ல. இடையில் ஒரு ஆட்சியை கலைச்சதாக நான் பார்த்ததில்லை. இப்போ யூபியில் இப்போ தான் பெரிய இந்தியாவிலேயே பெரிய மாநிலத்தில் இப்போ தான் தேர்தலே முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 அங்கே ஒரு அசம்பிளி தேர்தல் இருக்குதா, அவங்களே மேலே தயாராகுவாங்கன்னு தெரியாது. அதனால் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு. அடிக்கடி கவர்னரை பார்க்க போகிறாரு, அது வந்து ஆளுநர் ஏன்னா திமுக உடைய செயல்பாடை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க போகிறது தமிழ்நாட்டு மக்கள் நலங்கிறதையா இல்லை திமுக ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காங்கிறதுக்கு இருக்கலாம். ஏன்னா ஏதாவது இந்த 10 அவங்க காஞ்சம்பாடு கம்பங்குள்ளையில் போன மாதிரி புரிஞ்சுட்டாங்க. எவ்வளோதான் தகவல்கள் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும், அதில் ஏதாவது மாட்டியிருக்கலாம். அந்த அச்ச உணர்வுனால
அவங்க வெளியில் ஒன்று பேசுவாங்க, உள்ளார போய் வேறு அர்ஜெண்டாக இருக்கும். அதனால் கவர்னர் மூலம் ஏதாவது தூது விடலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு, நீங்கள் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னா அடிக்கடி போகிறேன். ஒரு பக்கம் கவர்னரை பேசிக்கிட்டேன், இன்னொரு பக்கம் போகிறதுனால அது ராஜதந்திரம்பாங்க. இதே மாதிரி நடவடிக்கை நிறைய பேர் இது நம்பிக்கை துரோகம் ஏமாத்துறது எதாம் ஊரில் சொல்லுவாங்கள்ல முள்ளம்பாரித்தனம், இதெல்லாம் வந்து ராஜதந்திரங்கிற பொறுவையில் தான் அதை சொல்லுவாங்க. அதுமாதிரி எதாவது நான் போய் சரியாக பார்த்து சமரசமும் பேசலாம்ல. முதலமைச்சர் தான் சொன்னார், ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க அப்பா எத்தனை முறை முதலமைச்சர் இருந்தார், இவர் டிப்டி சிஎம் வரைக்கும் இது வந்த உடனே ஒரே கையெழுத்தில் மாற்றிடுவேன்னு சொன்னார். அப்போ எதுக்கு ஆளுநர்கிட்ட போயிட்டுருக்காரு, இவர் ஒரே கையெழுத்து போட்டு அறிவிச்சிட வேண்டியதால தமிழ்நாட்டு. அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, இதை மத்திய அரசாங்கம் மூலம் தான் இதை நம்ம மாநிலத்துக்கு விளக்க வேணும், சட்டப்படியான நடவடிக்கை தான் எடுக்கணும். பாராளுமன்றத்தில் வேணால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு விளக்க அளிக்கின்ற மசோதா நிறைவேற்றினா தான் முடியுங்கிறது தான் என்னோட எண்ணம். இது நானாக நீங்கள் கேட்டதப்போ திடீர்னு தோணுது. இது ஒரு சொல்கிற மாதிரி ஒரே கருத்து தான் மாற்ற முடியாது, அது காலம்தான் அதுக்கு பதில் சொல்லுவோம். ஓகே.